வெல்கம் டு அச்சம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோல உங்க கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு தோசைக்கல்ல குட்டி குட்டி தோசைய ஊத்தி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தோசையா இருந்தா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ரொம்ப பெரிய தோசை ஊத்துறத விட இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி தோசைய ஊத்தினா விரும்பி சாப்பிடுவாங்க. ஊத்தி நல்லா ரெண்டு சைடும் திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. அவங்க எவ்வளவு சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியலையே, அந்த அளவுக்கு நம்ம வந்து தோசை ஊத்தி எடுத்துக்கலாம். மொத்தமா ஒரு 2 கரண்டியில வந்து 2 கரண்டி 3 கரண்டி மாவுல வந்து தோசை ஊத்தினா போதும். ஊத்தி எடுத்ததுக்கு அப்புறமா கடாயில 2 ஸ்பூனுக்கு நார்மல் ஆயில் சேர்க்கிறேன், 1 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம்னா நீங்க நார்மல் ஆயிலே சேர்த்தா போதும். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூனுக்கு கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் வட்ட வட்டமா அரிஞ்சது, அது நல்லா பொன்னிறமா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் உரிக்க நேரம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். கூட இப்போ 2 ஸ்பூனுக்கு இட்லி பொடி, இந்த மசால் மட்டும்தான் நம்ம இப்ப சேர்க்க போறோம். நல்லா இதை வந்து எண்ணெயில வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு, தோசை மாவுல உப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கிட்டு நம்ம சுட்டு வச்சிருக்க குட்டி தோசையை நல்லா சேர்த்தி நல்லா சிம்ல வச்சு பரட்டி எடுத்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் பரட்டி பரட்டி எடுங்க. பரட்டி எடுத்துட்டு ஃபுல் சிம்ல மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா சுவையான பொடி தோசை, அது குட்டி குட்டி தோசை, உங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியான பொடி தோசை சூப்பரா ரெடி ஆயிடும். இதுக்கு பாத்தீங்கன்னா கூட தேங்காய் சட்னி வச்சுட்டு சாப்பிடலாம், பட் கண்டிப்பா வேணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இப்படியே கூட நீங்க சர்வ் பண்ணலாம், ரொம்பவுமே டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்க சாப்பிடலன்னா மட்டும் சட்னி ஏதாச்சும் நீங்க வந்து அரைச்சு கொடுத்துக்கோங்க. கண்டிப்பா இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்யூ.